அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள். நல்ல ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன், கவனமா கேளுங்க. நான் எப்பொழுதும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது பொருளாதார உயர்வு இந்த ரெண்டையும் கலந்து ஒரே வீடியோ பதிவில் இரண்டு செய்திகளாக கொடுப்பது என்னுடைய வழக்கமாக இப்பொழுது இருக்கிறது. இன்னைக்கு ஆரோக்கிய சம்பந்தமாக எதை சொல்ல போறேன்னா, நமது கண்களின் பார்வை திறனை அதிகரிக்க செய்யும் உணவு வகைகள், நம்முடைய பழக்கங்கள், இதை குறித்து சொல்ல போறேன். இதுக்கு அடுத்தாப்புல நீங்க தரிசித்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக ஒரு நல்ல ஆலோசனையை தருகிறேன். கை நிறையா பணம் வச்சிருக்கிறவங்க தான் வாழ்க்கையில பணம் பெருட்டி பாக்கி உயர முடியும் அப்படிங்கறது இல்ல. நீங்க ஏதோ கொஞ்சம் வருமானம் இருந்தா போதும், அதை வைத்து நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுல உயரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பத்தி சாரி உங்களுக்கு சொல்றேன். கவனமா கேளுங்க. இப்ப செய்திக்குள்ள போறதுக்கு முன்னால உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த என்னுடைய வீடியோ பதிவை லைக் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஆன்லைன் மூலமா சோசியல் மீடியால நீங்க வந்து இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க. அந்த பெல்ல ஒரே ஒரு இதை கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த செய்தியை நான் பதிவேற்றின உடனே உங்களுக்கு அதை குறித்து உடனே மெசேஜ் வந்துடும். சரிங்களா? இப்ப நம்ம செய்திக்குள்ள போகமா? நேரம் வேகமாக கடந்து போகிறது, நானும் ரொம்ப வேகமா முடிக்கிறேன். அதே சமயம் தெளிவா சொல்றேன், இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், இதை நான் ஒவ்வொரு செய்தியிலே அநேகமா சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம வந்து முதல்ல ஆரோக்கியமா இருந்தாலே அதே பெரிய செல்வம். இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை, ஆரோக்கியத்தை பத்தி இந்த காலத்துல யாரும் அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை. பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது வாழ்க்கை. இந்த செய்தி மூலமா நான் உங்களுக்கு சொல்றது, ஏற்கனவே சொல்லிட்டேன், நமது கண்களின் பார்வை திறனை எப்படி அதிகரிக்க செய்வது, அதை எப்படி பாதுகாப்பது, சிறு வயதிலேயே எப்படி கண்களுடைய பார்வை குறையாமல் பார்த்துக் கொள்வது, இந்த விஷயத்தை சொல்றேன். அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க பெரியவங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைய, சாமுத்திரிகா லட்சணம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், இப்ப தமிழ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பெரியவங்கள்ட்ட, வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னா ஒரு மனிதனும் அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே இது பொருந்தும். ஒருவருடைய அழகு வந்து அதை பத்தி சொல்லும்போது உடல் மொத்தமும் எல்லாம் சேர்த்துதான் அந்த சாமுத்திரிகா லட்சணம். அதிலே முதலில் வருவது எது தெரியுமா? ஒரு மனிதனுடைய முகம். அதிலும் முதலில் வருவது என்ன தெரியுமா? அந்த மனிதனுடைய, அந்த பெண்ணினுடைய கண்கள். சாமுத்திரிகா லட்சணத்துல கண்களுக்கு முதல் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இத பத்தி ரொம்ப அவலாவலான்னு பேசினா சைட் ட்ராக்ல போயிடும் வண்டி. நம்ம கண்களை பாதுகாப்பதை பார்ப்போம். முதல்ல நீங்க டிவி பாக்குறத குறைங்க. வயசான அம்மா கூட ஒரு 80 வயசு இருக்கும், அவங்க என்ன பண்றாங்கன்னா காலையில 10 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் சீரியல். வேற என்னையா பண்றது, எனக்கு நேரம் போக மாட்டேங்குது. சரி, அவங்களாவது பரவாயில்ல, 80 வயசு ஆயிட்டு, அதுக்கப்புறம் கண்ணு இன்னும் கொஞ்ச காலம் தான். ஆனால் குழந்தைகள் கையில இப்ப அப்ப டிவி இருந்தது, இப்ப என்ன செய்யறாங்க, டேப்லெட்டை கொடுத்துடுறாங்க, டேப், மொபைல் போனை கொடுத்துடுறாங்க, வைஃபை கனெக்ஷன். இப்ப எல்லாம் வைஃபை, அதாவது ஆண்ட்ராய்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி வந்துட்டு, ஆண்ட்ராய்டு போன், ஆண்ட்ராய்ட் டிவி வந்துட்டு, அதுல வைஃபை கனெக்ஷன் கொடுத்து பிள்ளைகள் கையில ரிமோட் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்ப வேணாலும் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல கூட எங்க பேர குழந்தைகளும் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால என்னவா என்ன ஆகுது, கிளாஸ்ல போய் உட்கார்ந்து ஸ்கூல்ல உட்கார்ந்து பார்க்கும்போது போர்டில் டீச்சர் எழுதி போட்டது எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. ஏன்னா இந்த ரேஸ் அது வந்து பார்வை திறனை குறைத்து விடுகிறது.
எதையும் பார்க்க வேண்டியதான், அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை வந்து நீங்க உங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. முதல்ல நீங்க முன்மாதிரியா இருங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் மொபைலை போட்டு நோண்டிட்டு இருந்தா உங்க குழந்தைகளும் அதுதான் தெரியும். நேற்று தற்செயலாக டிவியில ஒரு ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். அவங்க செல்லமா ஒரு பூனையை வளர்க்கிறாங்க. அந்த பூனை நம்ம குழந்தை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்படி சாஞ்சி உட்கார்ந்து இருக்குது, ஈஸி சேர்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அது கையில ஒரு மொபைல் போன், அதுல ஒரு ஏதோ ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்குது. அது நம்ம மனுஷன் ஆபரேட் பண்ண மாதிரி வேற ஆபரேட் பண்ணுது. அப்ப அது கையில இருந்து புடுங்குறாங்க. புடுங்குற அந்த நபரை அது செல்லமா கடிக்குது. கடித்து அதை திரும்பி புடுங்கிக்கிறது மொபைல் போன. ஒரு கொசு ரொம்ப தொந்தரவு பண்ணுது. மொபைல் போன புடுங்கிக்கிறது. அதாவது இந்த வீடியோ பதிவுல கிளாரிட்டி, சவுண்ட்ல கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக நான் ரூம் அறையை கூட்டி விட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். அத சாக்கா வச்சுக்கிட்டு இந்த கொசு தொல்லை அதிகமா இருக்கு. சாரி, சரி நம்ம சத்தியத்துக்கு வந்துடும். அதனால மிருகங்களே இந்த மொபைலுக்கு அடிமையாகிறது. பிள்ளைகளாக அடிக்டாக விட்டுறாதீங்க. சரி, அதையும் தாண்டி நம்ம கண்களுக்கு இப்ப இல்லையா, 6 நிமிஷம் ஓடி போச்சு. கண்களுக்கு பார்வையை தெளிவாக்கக்கூடிய ஒரு 4-5 காரியங்களை நான் கொஞ்சம் வேகமா தான் சொல்ல விரும்புறேன். வைல்டு ரோஸ் டீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைல்டு ரோஸ் அதாவது காட்டு ரோஜா, அந்த தேநீர், அந்த தேநீர் வந்து விட்டமின் சி அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதுல அதிகமா இருக்கும். அது வந்து கண்களுடைய செயல்பாட்டுக்கு ரொம்ப உதவும். அது மாத்திரம் இல்ல, அந்த வைல்டு ரோஸ் டீல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க. அதிகமா இருமல் இருக்கும்போது, ஃபீவரிஷா இருக்கும்போது, அப்புறம் மூச்சு திணறல் இருக்கும்போது இந்த வைல்டு ரோஸ் டீ நீங்க சாப்பிட்டு பாருங்க, குடிச்சு பாருங்க, ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். சரி, கொத்தமல்லி இலை எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்லயும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ரசம் இல்லாத வீடுகள், மதிய சாப்பாட்டுக்கு ரசம் இல்லாம இருக்காது. அதுக்கு தேவையானது என்னது? முக்கியமா கொத்தமல்லி இலைகள் அல்லது கொத்தமல்லி தழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொத்தமல்லி தழை வந்து ரொம்ப நமக்கு கண் பார்வைக்கு ரொம்ப ஒரு உதவக்கூடிய ஒரு காரியம், ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கிறது. அதனால கொத்தமல்லி இலைய எவ்வளவு சேர்த்துக்க முடியுமோ, கொத்தமல்லி தொகையில் கொத்தமல்லி ரசம், நீங்க எல்லா உணவு வகைகளையும் இந்த கோரியாண்டரை வந்து அப்படி ஒரு பினிஷிங் கொடுக்கலாம் தெரியுமா? அது பிரியாணியா இருந்தா கூட, என்ன ஒரு சிக்கனா இருந்தா கூட அந்த கோரியாண்டர் அப்படி மேல தூவி சாப்பிடலாம். கொத்தமல்லி அதிகமா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கேரட், நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் கேரட்டுடைய நன்மைகள். கேரட் என்றாலே கண்களுக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். கேரட்டை வந்து பச்சையா சாப்பிடறதுலாம் நல்லா கட் பண்ணி சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிடலாம். பச்சையாக நீங்க கேரட்டை எவ்வளவு அதிகமா சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கண் பார்வைக்கு அது நல்லா இருக்கும். வீட்டிலேயே ஜூஸ் போட்டு சாப்பிடலாங்க. கேரட் ஜூஸ் சீனி போடாம சாப்பிடுங்க. சுகர் இல்லாதவங்களா சீனி போடலாம். இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, சுகர் இருக்கோ இல்லையோ சீனி அது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன். சுகர் இஸ் அ ஸ்லோ பாய்சன். அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதனால வந்து நீங்க வீட்டில் கேரட் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. நம்ம புரோக்கோலி எல்லாருக்கும் தெரியும், அந்த காய் பச்சையா இருக்கும், ஏறக்கூடிய காலிஃபிளவர் மாதிரி இருக்கும். காலிஃபிளவர் வந்து வெள்ளையாக இருக்கும், இது பச்சையாக இருக்கும். இந்த புரோக்கோலி சாப்பிடும் போது நம்முடைய கண்களுடைய பார்வை திறன் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த புரோக்கோலி ரெசிபின்னு நீங்க போடுங்களேன், புரோக்கோலி ரெசிபி அப்படின்னு சொல்லி கூகுள்ல யூடியூப்ல போட்டு பாருங்க. மவுத் வாட்டரிங் ரெசிபிஸ் நிறைய இருக்கும். விதவிதமா அந்த புரோக்கோலியை சமைத்து சாப்பிடலாம். வெஜிடேரியன் ஃபுட்டு ரொம்ப நல்ல ஒரு கண்களுக்கு மாத்திரமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை சேர்த்துக்கோங்க. சரி, எல்லாம் வெஜிடேரியனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் இப்ப முழுமுக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தரேன். ஃபிஷ் வெரைட்டிஸ், மீன்கள், அது கடல் மீன்னாலும் சரி ஆத்து மீன்னாலும் சரி, கடல் மீன் சாப்பிட்டவங்களுக்கு கடல் மீன் பிடிக்கும், ஆத்து மீன் சாப்பிட்டவங்களுக்கு ஆத்து மீன் பிடிக்கும். ரெண்டுமே அநேகருக்கு பிடிக்கும். கடல் மீன் இட் மேக் ஃபார் மீ இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சீ ஃபிஷ் ஆர் ரிவர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு
மீன்ங்கிறது வந்து ஒரு ருசிகரமான ஒரு உணவாகும். அந்த மீன்ல எந்த மீன்னாலும் சரி மீன்ல கொலஸ்ட்ரால் கிடையாது, பேட் ஃபேட்டு கிடையவே கிடையாது. அதுல வந்து புரோட்டீன் நிறைய இருக்கு. அதுலயும் பாருங்க குறிப்பா புரோட்டீன் ரிச் ஃபிஷ் வெரைட்டிஸ் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. அதுல சொல்லப்போனா அந்த சால்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க ஊர்ல அந்த சால மீன் அப்படின்பாங்க தமிழ்ல, சால்டின் ஃபிஷ் சின்னதா ஒரு விரல் நீளத்துல இருக்கும். ஷீலா மீன்லயும் புரோட்டீன் ரிச் ஃபிஷ் தான் அது. ஆனா ஷீலா மீன் பெரிய மீன், ஷீலா மீன் அவ்வளவு பெரிய மீன், அதுல புரோட்டீன் ரிச்சா இருக்குது. சால மீன் இவ்வளவுதான் இருக்கும், ஒரு விரல் நீளம் இருக்கும். அந்த சால மீன்ல வந்து ஷீலா மீனை விட புரோட்டீன் சத்து அதிகம். அது கண்களுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லதுங்க மீன் உணவு. மீன் உணவை கறி அதாவது மாமிச உணவு, ரெட் மீட், சிக்கன், மட்டன், பீஃப் போக்குதெல்லாம் சாப்பிடறத விட மீன் தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொள்கிறவருடைய முகம் வசீகரமாக இருக்கும், ஸ்கின் வந்து ஷைனிங்கா இருக்கும், தோல் பளபளப்பாக இருக்கும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, கண் பார்வைக்கு நல்லது. ரொம்ப ஒரு முதலே இதை சொல்ல வேண்டியது இந்த இந்த குறிப்பிட்ட இந்த உணவை பத்தி அதை கொஞ்சம் பிந்தி சொல்றேன். அவகேடோ, அவகேடோ தெரியுமா? அவகேடோ ஃப்ரூட், அந்த அவகேடோ வந்து பட்டர் ஃப்ரூட் வேற சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அந்த அவகேடோ வந்து நம்ம நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு தான் நிறைய ஏற்றுமதி ஆகுது. நம்ம அத ஜனங்கள் ஏன் விரும்பி சாப்பிடுறது இல்லைன்னு தெரியல. இதை உங்க சாப்பாட்டுல நிறைய சேர்த்துக்கோங்க. இதுல இதுல விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, அதுல கரோட்டின் ஒண்ணு இருக்குது, ஆன்டிஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது. கண் பார்வைக்கு இதுவுமே நல்லது. அப்புறம் பெரி ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, எந்த பெரி ஃப்ரூட்ஸ்னாலும் சரி அந்த பெரி ஃப்ரூட்ஸ் வகைகளை நீங்க ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அருமையா இருக்கும், இட்ஸ் வெரி டேஸ்டி, நல்லா சுவைத்து சாப்பிடலாம். இந்த பெரி ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் எதுனாலும் சரி நிறைய சாப்பிடுங்க. ஆப்பிள் பத்தி எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் இதுவும். இதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். அடிக்கடி சாப்பிட்டால் உங்களுக்கு கண் பிரச்சனை எதுவுமே வராதுங்க. அது மாத்திரம்ல உடல்ல ரத்த ஓட்டத்தை இது வந்து ரெகுலேட் பண்ணி விடும், சீரடைய செய்யும். நல்ல ஒரு பழம், இதையும் விட்டுறாதீங்க. அது போக இன்னொரு ஒரு நல்ல முறையை சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப இப்ப இது இந்த பாயிண்ட் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றது, எனக்கு வந்து லாங் ஷைட், அதாவது வெள்ளெழுத்து கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தேன். கண்ணாடி போடாமல் நான் வந்து எந்த இதையும் வாசிக்க முடியாது, கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்க முடியாது, லேப்டாப்பை பார்க்க முடியாது. ஆனால் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக நான் ஒரு பழக்கத்தை கடைபிடித்து வருகிறேன். என் நண்பர் ஒரு ஒரு அவருடைய பெயர் சொல்ல தயக்கமா இருக்கு, நல்ல மனிதர் தான். அவர் நிறைய கூட்டங்கள் நடத்துறாரு, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப குண்டா பேசுவாரு. சில சமயங்கள்ல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு சட்ட பிரச்சனைகளும் அவருக்கு வந்து விட்டது. நான் அந்த நல்ல மனிதர் சொன்ன அவருடைய மீட்டிங்க்கு என்னுடைய நண்பர் போயிருந்தாரு. அப்ப அவர் எப்படி அந்த அந்த மனிதர் வந்து அவருடைய மீட்டிங் ஒரு 500 பேராவது போவாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தான் பிடிப்பாரு மீட்டிங் போடுறதுக்கு, மதிய சாப்பாட்டோட அந்த மீட்டிங் நடத்துவாரு. எல்லாம் பணம் கட்டி ரொம்ப விருப்பப்பட்டு போவாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டது, சுகர், எல்லா வியாதிகளுக்கும் இயற்கை மருந்து சொல்வாரு. அவர் சொன்ன ஒரு ஆலோசனை, கண்களுக்கு நீங்க காலையில இருந்த உடனே இந்த கையில இப்படி தண்ணி அள்ளிக்கிட்டு கொஞ்சம் கண்ணை நல்லா திறந்துக்கணும், திறந்துக்கிட்டு இப்படி இப்படின்னு தண்ணி அள்ளி கண்ணுக்குள்ள ஊத்தி கண்ணை ஒரு 4-5 தடவை கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல உள்ள பிரச்சனைகள், அதாவது கண் பார்வை கோளாறுகள் சரியாயிரும் அப்படின்னாராம். உண்மையிலேயே சொல்றேன், நான் போய் சொல்லல, வெள்ளெழுத்து கண்ணாடி இல்லாமல் என்னால வாசிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது நான் நன்றாக இந்த பைபிள், அதாவது பொதுவா கண்ணாடி கடைக்கு போனோம்னா அவங்க வாசிக்க கொடுக்கறது பைபிள் தான் கொடுப்பாங்க, ஏன்னா அதனால லெட்டர்ஸ் வந்து ரொம்ப பொடிசா இருக்கும். இப்பெல்லாம் நான் கண்ணாடி இல்லாம எதை வேணாலும் வாசிக்கிறேன், ஏன்னா அந்த கண்ணை இப்படி கழுவுறேன். அவர் 4-5 தடவை கழுத சொன்னாரு, நான் ஒரு நாளைக்கு இப்படி 1-2 ஒரு 50 தடவை எழுதுறேன். காலையில ஒரு 30-40 தடவை, சாயந்தரம் ஒரு 10-20 தடவை நல்லா கழுவுறேன். எனக்கு கண் தெளிவாயிட்டு. இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்.
குறிப்பா தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா ஆபீஸ்லயோ? இப்பெல்லாம் ஆபீஸ்லாம் அந்த நாட்கள்ல 8 மணி நேரம் வேலை, இப்ப 12 மணி நேரம் வேலை. 12ங்கிறது சொல்றாங்க, அதுக்கு மேல ஆயிடுது. அரசாங்கமே 12 மணி நேர வேலையை கட்டாயமாக்க ஒரு சட்டம் கொண்டு வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும், நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, நீங்க ஒரு மணி நேரத்துக்கு பொறுத்தரையாவது அது கண்ண ஒரு 10-20 செகண்ட் அல்லது 1/2 நிமிஷம் அல்லது 1 நிமிடங்கள் 1 நிமிடம் ஓரிரு நிமிடங்கள் கண்ணை கொஞ்சம் பொத்தி அந்த 1-2 நிமிடங்கள் கண்ணுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது. அது மாத்திரம் இல்ல, நீங்க இந்த கை இப்படி நல்லா தேய்ங்க. அது தேய்ச்சிட்டு இந்த இளம் இந்த கையில இந்த உரசுறதுனால ஒரு சூடு உருவாகும் இல்லையா, இந்த கையை எடுத்து உள்ளங்கையை எடுத்து உங்க கண்களை இதமாக அழுத்துங்கள். இதமாக ஓங்கி அமைக்க அழுத்திட கூடாது, அது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது எப்ப அந்த ரிலீஃப் நல்லா தெரியும்னா, ரொம்ப டயர்டா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்ப இதை செஞ்சு பாருங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பழக்கம். சரி, நான் செய்தியை முடிச்சுட்டேன். இப்ப பொருளாதார ரீதியான ஒரு விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன், ஏன்னா நேரம் கடந்து போய்விட்டது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இருந்த நீங்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வருமானம்னு ஒண்ணு இருந்தா போதும், அது பெரிய அளவுல வருமானம் அவசியம், வருமானம் வேண்டும் என்கிற அவசியம் இல்ல. சிறு துளி பெருவெள்ளம். அது மாத்திரம் இல்ல, எப்படி முதல்ல நீங்க வருமான உங்களுடைய செல்வத்தை பெருக்கலாம் என்றால், முதல் அஸ்திபாரம் இந்த முதல் கல் போடுவாங்க இல்லையா, அது என்ன தெரியுமா? முதல் கல் என்ன தெரியுமா? சிக்கனம். சிக்கனங்கிறது தாங்க ஒரு மிகப்பெரிய சேமிப்பு. அந்த முதல்ல வாழ்க்கையில சிக்கனத்தை கடைபிடிங்க. அனாவசிய செலவுகளை குறையுங்கள். தேவையானது எதுவோ, அதுக்காக கஞ்சத்தனமா இருக்க சொல்லல, தேவையானதை மட்டும் வாங்குங்கள். மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு, போட்டி பொறாமை நிமித்தமாக போட்டி போட்டுக்கொண்டு, உன்னை விட நான் பெரிய ஆளு, நீ இந்த ஜாமான் வாங்கினா அது அதை விட கூட்டின வேலைக்கு வாங்குறேன் பாரு, அப்படிலாம் செய்ய வேண்டாம். அது நமக்கு தான் நாளைக்கு நஷ்டம் வரும். இதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்க மூலதனம் பண்றது எதுல பண்ணணும் தெரியுமா? நான் ஏற்கனவே எல்லா வீடியோ பதிவுகளும் இந்த செய்தியை தான் மாத்தி மாத்தி சொல்றேன், ஏன்னா இதான் உண்மையும் கூட. நீங்க பேங்க்ல அவங்கள்ட்ட போய் பணத்தை போட்டா அவங்க கொடுக்கிற வட்டி விகிதம் வருடத்திற்கு எவ்வளவு? 6%. இப்பவும் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியால இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு 5.5% அதை குறையும்னு சொல்லிட்டாங்க, 5.5% குறைத்து விடுகிறார்கள். விலைவாசி உயர்வு வருஷத்துக்கு எத்தனை? நான் சொல்லல, நீங்களே இந்த ரூல் 72 கூகுள்ல அடிச்சு பாருங்க. ரூல் 72 ரூல் போட்டு 72 நம்பரை போட்டு நீங்க கூகுள்ல டைப் பண்ணுங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த பேங்க்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ரூல் 72 தெரியும். வருடத்துக்கு 12% விலைவாசி உயர்வு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால என்ன செய்யுதுன்னா, அதன் விளைவாக ரூல் 72 பிரகாரம் 6 வருடத்துக்கு ஒரு முறை விலைவாசி 2 மடங்காக பெருகுகிறது. ஆனா பேங்க்ல நீங்க போடுற பணத்தை 2 மடங்கா எப்ப கொடுக்கறாங்க? 12 வருடங்களுக்கு ஒரு முறை கொடுக்கறாங்க. அப்ப 6 வருடத்துக்கு ஒரு முறை விலைவாசி 2 மடங்கா கூடுது, இவங்க 12 வருடத்துக்கு ஒரு தடவைதான் 2 மடங்கா அவங்க பணத்தை கொடுக்கறாங்க. அப்ப உங்களுக்கு நஷ்டமா லாபமா நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. அதனால நீங்க இதே விஷயம் தான் தங்கத்திலையும் வருது. தங்கத்துல கொஞ்சம் தான் கூட வருது. இதுல 6% கிடைச்சதுன்னா தங்கத்துல குரோத் ரேட் எவ்வளவு தெரியுமா? 8 அல்லது 9% தான், அதுக்கு மேல அங்கேயும் கிடையாது. மற்றபடி நீங்க இந்த சீட்டு கம்பெனி இதெல்லாம் சிட் பண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் போட்டீங்கன்னா 12%, 15% தான் கிடைக்கும். ஆனா ரொம்ப ரிஸ்க், அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய சீட்டு கம்பெனிகள் நைட்ல பார்ப்போம், நேற்று நைட் வரைக்கும் இருந்திருக்கும், மறுநாள் விடிய காலையில போய் பார்த்தோம்னா பெரிய பூட்டு, அப்புறம் அவங்க எஸ் ஆயிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்கள்ல. அப்ப எங்கதான் போய் மூலதனம் பண்ண சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நிலத்திலே மூலதனம் பண்ணுங்கள். உங்க கையில இருக்கிற பணம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நிலத்தை தேடுங்க. இத பாருங்க, நான் ஒரு நிறுவனத்துக்காக நான் இப்ப பேசுறேன். அருமையான ஒரு நிறுவனம் 10 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அவங்களுக்கு இப்ப 17 வகையான தொழில்கள் இருக்கிறது. அதுல அவங்க ரியல் எஸ்டேட் எப்படி பண்றாங்கன்னா, துணை நகரங்கள் உருவாக்குறாங்க. திருச்செந்தூர் துணை நகரம் உருவாக்க இருக்குது இந்த நிறுவனத்திற்கு.
எட்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு 4 சென்ட் நிலம் அங்க வந்து 5 லட்சம். இன்னைக்கு அதே நிலம், ஏன்னா அங்க 450 வீடுகளுக்கு மேல வந்துட்டு அங்க ஸ்கூல், 2 ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்கு, ஹோட்டல் இருக்குது, அதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சோ அங்க போய் செட்டில் ஆனா வேற இடத்து தேடி, அதாவது நம்ம அவசர தேவைக்கு அங்கேயே எல்லாம் கிடைக்குது. அதனால அங்க அன்னைக்கு 5 லட்சம் வாங்கி வீடு கட்டி குடியேறினாங்க. இன்னைக்கு அப்ப நிலம் வாங்கினா 5 லட்சம், வீடா கட்டி கொடுக்கணும்னா 23 லட்சம். இப்ப நிலம் மட்டும் 27 லட்சத்திலிருந்து 29 லட்சம் வரைக்கும் அங்க வேலை போயிட்டு இருக்குது. பாருங்க எத்தனை வருஷத்துல, ஒரு 8 வருஷத்துக்குள்ள. அதே மாதிரி விருதுநகர்ல இவங்களுக்கு ஒரு இந்த நிறுவனத்திற்கு ஒரு துணை நகரம் இருக்கிறது. 4 சென்ட் நிலம் 7 வருடங்களுக்கு முன்பாக 62,500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்றைக்கு அதே நிலம் இந்த நிறுவனத்தினால் 12 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே அளவு, அதே நிலம், அதே ப்ராஜெக்ட். இந்த நிலத்தை அன்னைக்கு 62,500 ரூபாய்க்கு வாங்கினாங்க இல்லையா, எத்தனையோ கஸ்டமர்ஸ். அவங்க இன்னைக்கு மீடியேட்டர்ஸ், அதாவது லேண்ட் புரோக்கர்ஸ் வச்சு அவங்க 15 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி வித்துட்டு இருக்கிறாங்க. நிறுவனம் 12 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இன்னும் மீறி இருக்கிற நிலத்தை. ஏன்னா 1000 ஏக்கருக்கு மேல இருக்குது. சோ இத மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பை பத்தி சொல்லி முடிச்சிடறேன். கோயில்பட்டியில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறாங்க, 3000 ஏக்கர். அதுல வந்து கமர்ஷியல் சைட் வருது, ரெசிடென்சியல் ஏரியா வருது, என்டர்டைன்மெண்ட் வருது, இந்த மூணும் கலந்தது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த கோயில்பட்டி ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு நிலத்தின் விலை வந்து 4 சென்ட் நிலம் வெறும் 6 லட்சம் ரூபாய் தான், 1 சென்ட் 1.5 லட்சம் ரூபாய்க்கு தான் விலை. நீங்க அதை இப்ப வாங்கி போட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த நிலம் வேண்டாம்னு நீங்க அந்த நிறுவனத்துக்கு 4.5 வருடம் கழித்து திருப்பி கொடுத்தா உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 12 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. அது இந்த விசேஷ கால தள்ளுபடியாக இன்னொரு 25% இந்த ஜனவரி, இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ள வாங்குகிறவங்களுக்கு 25% அதிகப்படியாக கொடுக்கிறாங்க. நேரம் கடந்து போய் விட்டதுன்னா நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். இதை குறித்து நாளைக்கு மேலும் தெளிவாக விரிவாக சொல்கிறேன். இதுவரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. உங்க ஆதரவை தொடர்ந்து கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இதை ஷேர் பண்ணுங்க. உங்களது ஆதரவை எனக்கு தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம்.